நட்பு. செயற்கு அறிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கு அறிய யாவுள காப்பு. நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன? அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன? நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதிப்பின் நீர பேதையார் நட்பு. அறிவு உடையவரின் நட்பு பிறை நிறைந்து வருதல் போன்ற தன்மை உடையன. அறிவு இல்லாதவரின் நட்பு முழுமதி தேய்ந்து பின் செல்லுதல் போன்ற தன்மை உடையன. நவில் தொறும் நூல் நயம் போலும் பயில் தொறும் பண்புடையாளர் தொடர்பு. பழக பழக நற்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தருதல். நூலின் நூற்பொருள் கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தருதலை போன்றதாகும். நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. நட்பு செய்தல் ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழும் பொருட்டு அன்று. நண்பர் நெறி கடந்து செல்லும் போது முற்பட்டு சென்று இடித்து உரைப்பதற்காகும். புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். நட்பு செய்வதற்கு தொடர்பும் பழக்கமும் வேண்டியதில்லை. ஒத்த உணர்ச்சியே நட்பு ஏற்படுவதற்கு வேண்டிய உரிமையை கொடுக்கும். முகம் நக நட்பது நட்பு அன்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. முகம் மட்டும் மலரும்படியாக நட்பு செய்வது நட்பு அன்று. நெஞ்சமும் மலரும்படியாக உள்ளன்பு கொண்டு நட்பு செய்வதே நட்பு ஆகும். அழிவின் அவை நீக்கி ஆறு உய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. அழிவை தரும் தீமைகளிலிருந்து நீக்கி நல்ல வழியில் நடக்க செய்து அழிவு வந்த காலத்தில் உடனிருந்து துன்பப்படுவதே நட்பாகும். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடை நெகிழ்ந்தவனுடைய கை உடனே உதவி காப்பது போல் நண்பனுக்கு துன்பம் வந்தால் அப்பொழுதே சென்று துன்பத்தை களைவது நட்பு. நட்பிற்கு வீற்றிருக்கை யாது எனின் கொட்பு இன்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. நட்புக்கு சிறந்த நிலை எது என்றால் எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் முடியும் போதெல்லாம் உதவி செய்து தாங்கும் நிலையாகும். இணையர் இவர் எமக்கு இன்னம் யாமென்று புனையினும் புல் என்னும் நட்பு. இவர் எமக்கு இத்தன்மையானவர் யாம் இவர்க்கு இத்தன்மை உடையேன் என்று புனைந்து உரைத்தாலும் நட்பு சிறப்பிழந்துவிடும்.